எம்மா இன்டர்வியூனாலே பயமாலா இருக்கு எப்படியாவது இன்டர்வியூல பாஸ் பண்ணி வேலை கிடைச்சிருந்து கடவுளே மே ஐ கம்மின் சார் இம்மா மே ஐ கம்மின் கதவு வெளியே நின்று கேட்கணும் நீ உள்ள வந்து நின்றுகிட்டு மே ஐ கம்மின் கேட்க ம் சரி வா வா வந்து உட்காரு தேங்க் யூ சார் இம்மா நீ என்ன சின்ன பொண்ணா ஆமா சார் நான் தான் லிட்டில் பொண்ணு லிட்டில் பொண்ணா கிட்டில் பொண்ணா இம்மா இன்டர்வியூக்கு போலாமா இன்டர்வியூ இங்க தானே சொன்னாவோ நீங்க என்னமா போலாமான்னு கேக்கியோ இம்மா இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டோம்மா

என்னமோ உன் தொண்டையில கிச்ச கிச்சோ இல்லை சார் நான் பேசும்போது குரல் நல்லா இருக்கணும்ல அதுதான் அப்படி வச்சே மாற்றுக்குவாங்க ஓ அப்படியா சரி சரி டிட்டான் திட்டேன் டிட்டான் டைம் என்னம்மா இது சார் செய்தி வசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் போடவும் சார் அதான் சார் இது ம் சரி சரி மன்னாரன் செய்தி என் காலை வணக்கம் ம் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு எங்க மரகக்கா வீட்டில் மீன் குழம்பு வச்சிருந்தாங்க அதை தின்னுட்டு தான் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் எவோ மீன் குழம்பு வச்சு தின்னுவிட்டோமோ அந்த ஆமா சார் இங்க மரகதக்க நல்ல துண்டு மீன் குழம்பும் சாள மீனும் பொரிச்சு வச்சிருந்தாவோ எம்மா துண்டு மீன் குழம்பும் சாள மீனும் பொரிச்சதுமா ஆமா சார் இந்த சாள மீனை குழம்போச்சாலும் நல்லா இருக்கும் மீனை பொரிச்சாலும் நல்லா தான் இருக்கும் பத்தியமா ஆமா சார் நல்ல மசாலாலாம் போட்டு பொரிச்சு வச்சிருந்தா பத்தங்க சூப்பரா இருந்துச்சு ஹ நமக்கு இன்னைக்கு கொடுத்து வெச்சது சாம்பார் தான் ம் நெக்ஸ்ட் மோ சீதே विलंबற இடையவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் சோப்பு 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 வாங்குங்க இந்த சோப்பு வாங்குங்க என்ன இந்த பொம்பளை பைத்தியம் மாதிரி ஆடி கிடக்கு ஏம்மா நான் உங்ககிட்ட செய்தி தான வாசிக்கச்சோனே சோப்பை வைக்கச்சோன்னே சார் இது விளம்பரம் சார் என்னது விளம்பரமா ம் ம் கண்டினியூ மக்களே எல்லாரும் இந்த சோப்பை வாங்குங்க இந்த சோப்பை வச்சு இவங்க எல்லாம் துணி துவச்சாங்கன்னா நல்லா அழுக்குப் போகும் சீக்கிரமாக துணி துவச்சி முடிச்சிருவாங்க அப்போ தான் நம்ம அடுத்த வேலையை செய்ய சொல்ல முடியும் டேன்டடா ஐ வீட்டுக்கு போகும்போது மறக்காம ரெண்டு சோப்பு வாங்கிட்டு போகணும் செய்திகள் தொடர்கிறது ம் ம் நேற்று முன்தினம் நாங்கள் சென்ற கல்யாண வீட்டில் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் சாப்பிடுவதற்கு சோறு மட்டும்தான் இருந்ததாம் குழம்பு கறி எல்லாம் இல்லையாம் என்னது குழம்பு கறி எல்லாம் இல்லையா எப்படி சார் இருக்கும் என்னமா சொல்லுத நாங்கதான் மொத பந்திலே சொத்து தின்னு வாலி வாலியா குழம்பு கறி எல்லாம் அடைச்சி எடுத்துட்டு அப்புறம் எப்படி இருக்கும் அப்போ இன்னும் குழம்பு கறி எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் ஆமா சார் இன்னும் ஒரு வாரத்துக்கு சுட வச்சு சுட வச்சு தின்னுருவோம்ல நமக்கு நல்ல நேரம் போகுது இந்த பொம்பளைய வேலைக்கு எடுக்கலாமா வேண்டாமா அப்படியே வேலைக்கு எடுத்தாலும் இருந்து பாடுதான் பேசிட்டு கிடப்பா எக்ஸ்கியூஸ் மீ சார் போ சார் நம்ம அனிதா மேடம் வேலையில இருந்து நின்றுட்டாவோ சார் ஏன் போ சார் அவங்களுக்கு வேற ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா சார் அதனால நம்ம ஆபீஸ்க்கு இனிமேல் வேலைக்கு வரமாட்டாவலாம் இம்மா நம்ம ஆபீஸ்ல இருந்து அனித்த பொம்பளை மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போ அவளும் வேலையை விட்டு போயிட்டாளா என்ன செய்ய சரி வேற வழி இல்ல இந்த சின்ன பொண்ணையே வேலைக்கு எடுத்துக்கலாம் ஏமா சின்ன பொண்ணு யூ ஆர் அப்பாயிண்டாடு சரி என்ன சொல்றீங்க

இம்மோ எனக்கு என்ன கல்யாணம் ஆவல பத்துக்க நானும் பொண்ணு தான் இருக்கேன் ஒன்னும் அமைய மாட்டது சார் இனிமேல் நீங்க கவலை விட்டுருங்க சார் உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு இம்மோ எனக்கு ஒரு அம்பது அம்பத்தி ரெண்டு இருக்குமோ சார் அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அறுதம் கல்யாணமா அப்ப கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாகுமா இம்மோ ஃபீஸ் எவ்வளவுனாலும் பரவாயில்லமோ எனக்கு கல்யாணம் கட்டினா போதும் சார் எனக்கு வேலை எல்லாம் போட்டு கொடுத்துருக்கியோ உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வைக்க மாட்டமா சரிங்க சார் நீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு ஏமோ அஞ்சு லட்சம் சொல்லுது இல்லாம கொஞ்சம் குறைச்சிக்கமா சரிங்க சார் உங்களுக்காக நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் ஃபோர் லேக்ஸ் நைன்டி நைன் தௌசண்ட் இந்த ஆஃபர் உங்களுக்கு மட்டும்தான் சார் ஆ சரிமா சரிமா நான் ஒயிலாக ரெடி பண்ணி வைக்கேன் ஏய் எங்கள் பாசுக்கு கல்யாணம் ஆ சரிமா நாளைக்கு காலிலேருந்து வேலைக்கு வந்துடுண்ணா ஆ சரிங்க சார் நான் போயிட்டு வரேன் எனக்கு வேலை கிடைச்சாச்சி எனக்கு வேலை கிடைச்சாச்சி டிவியில செய்தி வாசிச்சு நான் ஃபேமஸ் ஆக போறேனே மரகதக்கா எனக்கு வேலை கிடைச்சாச்சி